நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் ரமணா போன்றவர்கள் வழக்கு வந்து அமலாக்கத்துறை ஈடி ரைடு இன்னும் பல்வேறு சம்பவங்கள்லாம் நடந்தது வேலுமணி வழக்கெல்லாம் நடந்தது ஆனால் எதுலேயுமே இதுவரையிலையும் முழுமையான எவ்வளோ கைப்பற்றப்படுறது அதுக்கு உண்டான வழக்கு என்ன அதனுடைய சாராம்சம் என்ன எதுவுமே தெரியாது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் சிறையில் அடைத்து துன்புறுத்தவில்லை அதே நேரத்தில் சட்ட ரீதியாக எல்லாமே செய்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் உன்னிப்பாக கவனித்து செந்தில் பாலாஜியை எப்படியாவது வெளியில் எடுத்து வந்துவிட வேண்டும் என்று அவருக்கு அமைச்சர் பதவியை கூட நீக்காமல் செய்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வகையில் பாராட்டலாம் அதாவது ஊழல் முறைகேடு நடந்திருக்கு நடக்கலைங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகலை நடந்திருக்கு அது கைது பண்ணியிருக்காங்க விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இறுதி விசாரணையுடைய தீர்ப்பு எப்போதும் இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஒரு கட்சியில் சேர்ந்து குறுகிய காலகட்டத்தில் அமைச்சர் பதவி வாங்கி அந்த கட்சிக்கு பலனை கொடுத்த கரூர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை காப்பாற்ற நினைக்கிறது வெளியிலே கொண்டு வர நினைக்கிறது முயற்சிக்கிறது முதல்வரே சென்று நேரடியாக பார்த்துருக்கிறார் அவருடைய மகன் போய் பார்த்துருக்கிறார் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க அவருடைய ஆதரவாளர்களுடைய சட்டமன்ற எல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்துவிட்டு அழகு பார்த்து தான் சிறைக்கு செல்ல போகிறோம் நான்காண்டு காலம் சிறைக்கு செல்ல போகிறோம் என்று தெரிந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு போன அம்மையார் சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி ஒருமுறை ஒன்று சிறைச்சாலையில் ஒரு முறை கூட சிறை சென்று பார்த்ததில்லை சிறையிலிருந்து வந்த பிறகும் பார்த்ததில்லை அவருடைய கணவர் இறந்து போனார் அதனை கூட எந்த அமைச்சர்களும் சென்று பார்க்கவில்லை இது எவ்வளோ பெரிய துரோகமாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியலிலே எடப்பாடி பழனிசாமி செய்கிற இந்த துரோகம் என்பது வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று காலத்துக்கும் அரசியலில் துரோகம்னா யார் பச்சை துரோகம்னா யார் நடுநிலை துரோகம்னா யார் யதார்த்தமான மறந்து போகிறதுனா யார் ஒட்டுமொத்தத்தினுடைய துரோகத்தினுடைய உருவமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை வைத்து சின்னத்தையும் பெற்றுக்கொண்டு கட்சியையும் பெற்றுக்கொண்டு கொடநாடு வழக்கில் இருந்து தப்பித்துக்கொண்டு எல்லா வகையிலையும் பயன்பெற்று இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட்டுறான் பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட்டுட்டாரா இல்லை அம்மையார் சசிகலாவை நீங்கள் கட்சியில் நினைச்சிக்கிங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொன்னதுனால வெளியில் வந்துட்டாராம் அப்படிங்கிறது இரண்டு விதமான கேள்வியாக இருக்கிறது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறுவை சிகிச்சை ஜாமீன் வழக்கு போக்குவரத்து என்று எல்லாவற்றையும் கவனித்துக்கொண்டு அவரை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு நினைத்த திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே தனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த அமையார் சசிகலா அவர்களை ஒருமுறை கூட சென்று பார்க்காமல் அவர் சிறையிலே இறந்துவிட்டு செத்தாலும் பரவாயில்லை அவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கவலைப்படாமல் எடப்பாடி பழனிசாமி திமுறாக ஆட்சி அதிகாரத்திலே முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு கோடி கோடியாக கொள்ளையடித்த எடப்பாடி பழனிசாமி இங்கே அவர் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தனக்கு நன்மையை கொடுத்த தன்னுடைய ரகசியங்கள் தெரிந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்பதை தாண்டி தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது ஆனால் ஆர் ஆசா கனிமொழிக்கு கொடுத்த முக்கியத்துவம் அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால் அதில் இரண்டு விதமாக செல்லப்படுது அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போகல ஆனால் செந்தில் பாலாஜியை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தளவுக்கு சென்று சந்தித்து சிறையில் சந்தித்து பல்வேறு அவரை எப்படியாவது ஜாமீனில் கொண்டு வந்தோம்னா கொங்கு பகுதியில் நம்ம அரசியல் பண்ணணும்னா செந்தில் பாலாஜியை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற இவங்க நான்கு நான்காண்டுகாரம் சிறையில் இருக்க போகிறோம் என்று தெரிந்து முதலமைச்சர் பதவியை செங்கோட்டையனுக்கு கொடுக்காம ரங்கசாமிக்கு கொடுக்காம செந்தில் பாலாஜிக்கு கொடுக்காம சி விஜயபாஸ்கருக்கு கொடுக்காம வேலுமணிக்கு கொடுக்காம ஓபிஎஸ்க்கு கொடுக்காம திவாகருக்கு கொடுக்காம டிடிவி தினகரனுக்கு கொடுக்காம எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததுனுடைய மர்மம் என்ன அதில் டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய தொகை போனதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுரேஷுங்கிறவரை ரெண்டா அமமுக கட்சி சார் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதிக்குள்ளே வட்டமடித்து வந்திருப்பார் தொகுதி குறைந்திருக்கும் வெற்றி வாய்ப்பு ஆனால் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் ஏதோ ரகசிய உடன்பாடு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகல ஏன்னா அது முழு விவரம் நமக்கு இன்னுமே தான் தகவல் வரும் ஆனாலும் கூட செந்தில் பாலாஜியை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு கைவிடாமல் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது சிறையில் அமையார் சசிகலா இருந்தபோது ஒரு முறை கூட எந்த அமைச்சரும் பெரிய அளவுக்கு சென்று பார்த்து அவங்கள வந்து அவங்களுக்கு மனசு ஆறுதலாக கொடுக்கணும்லாம் கிடையாது அவங்க ஜெயிலேருந்து வர்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவருடைய சமாதியை வந்து நாங்கள் பராமரிப்பு பணிகள் செய்கிறோம் என்று சொல்லி மூடுகள் நடத்துகிறார்கள் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பெரிய அளவுக்கு கொடூரங்களை செய்து பல்வேறு பொய் வழக்குகளை பத்திரிக்கையாளர் மதம் எல்லா வகையிலும் செஞ்சு பொள்ளாட்சி வழக்கில் இருந்து துப்பாக்கி வச்சூழ் வந்து பல்வேறு துன்பங்களை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி நாங்கள் நல்லா ஆட்சி செய்தோம் என்று இவர்கள் சொல்லிக் கூறுறார்கள் மக்களும் கூட திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி பரவாயில்லையேன்னு சொல்கிறாங்கன்னா அது அம்மையார ஜெயலலிதா உடைய திட்டங்கள் செயல்படுத்தியதனால் அதிமுக ஆட்சி பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நல்லாட்சின்னு என்றைக்குமே சொல்லிட முடியாது அதிமுக ஆட்சி நல்லா ஆட்சின்னு தான் சொல்ல முடியும் அதிமுகவில் எடப்பாடி இருக்கார். அது வேறு விஷயம் ஆனால் ஜெயலலிதா அவருடைய கொண்டு வந்த திட்டங்களை தான் எடப்பாடி பழனிசாமி இதை நடைமுறைப்படுத்தினார் ஏன்னா அதுலேயும் பல்வேறு கொலை கொலை சம்பவங்கள் நடந்தது பொள்ளாச்சியில் தூத்துக்குடியில் நடந்துச்சு அதே நேரத்தில் தாளிக்க தங்கும் அதுலேயும் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளாக இருக்கக்கூடிய இளங்கோவன் தலைவாசியில் இறங்கவன் எடப்பாடி பகுதியில் இருந்து கொண்டு பல்வேறு சித்து வேலைகளை செய்து இன்றைக்கு கட்சியை மழுங்கடித்து கொண்டு இருக்கிறார் மூழ்கடித்து கொண்டு இருக்கிறார் இளங்கோவன் என்று சொல்லப்படுகிறது ஆக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இதுல யார் வந்து தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று யார் நினைக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அமையார் சசிகலாவை எந்த அளவுக்கெல்லாம் அவர் வந்து காயப்படுத்தி நாயை என்றெல்லாம் பேசினா ஆக எடப்பாடி பழனிசாமி செய்கிற துரோகத்தை இனி ஒரு காலமும் அரசியலில் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் ஒரு பிம்பமாக என்பதை தாண்டி தான் தன்னை போல யாரும் அரசியலில் பெரிய அளவுக்கு துரோகம் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு துரோகம் செஞ்சிட்டான் இவர் துரோகம் செய்வதற்கான காரணம் ஓ பன்னீர்செல்வமும் ஒரு காரணம் ஓ பன்னீர்செல்வம் பதினோரு சட்டமன்ற உறுப்பினரும் வரும்போது டிடி வி சசிகலா எல்லாத்தையும் கட்சியோட நீக்கினாதான் உனக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடித்தளத்தினால் அதாவது தீயதற்கான தீய விஷயத்திற்கான தீய சக்திக்கான அடையாளத்தை சக்திக்கான பிள்ளையார் சொல்லியை போட்டது யாருன்னா ஓ பன்னீர்செல்வம் அந்த பாவம் தான் ஓ பன்னீர்செல்வத்தை இப்போது சுற்றி சுத்தி வந்து கொண்டு இருக்குது அமையர் சசிகலா அவர்களோ ஓபிஎஸோ டிடி வித்தநகரனோ எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ யாரும் இங்கு யோக்கியமான அரசியல்வாதி என்று நாம் சொல்லவில்லை ஆனால் இங்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாமல் போனதற்கு யார் காரணம் ஓபிஎஸ் காரணம் ஓபிஎஸும் பேசாமல் அங்கே இருந்திருக்கணும் வைத்திலிங்கம் பேச்ச கேட்டு வந்துட்டார் ஆகையினாலே எடப்பாடி பழனிசாமி துரோகத்தின் மொத்த உருவமாக இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் இரட்டை சின்னத்திற்கும் அதிமுகவுக்காக வேண்டிதான் இருக்காங்களே தவிர இனி ஒரு காலமும் எடப்பாடி பழனிசாமி தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்லாம் யாரும் இங்கே சொல்லிட முடியாது வேலுமணியால் தான் இன்றைக்கி அனைத்தந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் வேலுமணி தான் காரணம் வேலுமணிக்கு தென் மாவட்டம் முழுவதுமாக ஒரு மக்கள் சக்தி இருக்கிறது இன்றைக்கி வேலுமணி அவர்கள் நினைச்சார்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவியை ஆட்டம் கண்டு வைக்க முடியும் அதே நேரத்தில் செங்கோட்டையனுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த முக்கியத்துவம் ஜெயிலில் இருக்கும்போது ஜாமீன் போக்குவரத்துன்னு பல்வேறு விஷயங்களை செய்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அந்தளவுக்கு செய்திருந்தால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாற்பது தொகுதியிலையும் அசைக்க முடியாது ஆனால் நாற்பது தொகுதியில் இப்ப இரண்டாவது இடத்துக்கு போக போறாரா மூணாவது இடத்துக்கு போக போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மூணாவது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தொகுதி அதிமுக வெற்றி பெறும் என்றும் செல்லப்படுகிறது அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்களையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பிரச்சாரத்துக்குன்னு போக மாட்டார் எந்த கூட்டணியிலும் சேர மாட்டார் எம்பி தேர்தல் முடியட்டும்னு ஒதுங்கி இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எப்படி ஒதுங்கி இருந்தாரோ அப்படி தான் ஒதுங்கி இருப்பார்னு சொல்றாங்க இல்லை இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இவர் போய் இணைஞ்சு பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு கேட்பார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஓட்டு கேட்க மாட்டார் இவர் மறைமுகமாக இருந்து வேலை செஞ்சாலும் செய்வார் தவிர நேரடியாக களத்தில் சென்று அதிமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று தாமரைக்கு ஓட்டு போடுங்கள் என்று தாமரை தாமரை மலரும் என்றும் ஒரு காலமும் ஓட்டு கேட்க மாட்டார் இவர்கள் வந்த வழி அப்படி அல்ல அதனால தான் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் செய்த தவறுகளை எல்லாம் திருந்தி மனமாறி மாறி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒரு அவைத்தலைவர் பதவி கொடுத்து கட்சியில் இணைத்து கொள்வார் ஸ்டாலின் எப்படி செந்தில் பாலாஜி மேலே அக்கறை கொண்டு ஒரு விசுவாசமாக காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுபோல் ஜெயிலில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சென்று பார்க்கல நடராஜன் அவர்கள் இறந்த போதும் சென்று போய் பார்க்கல இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பாஜகவிற்கு ஓட்டு போடுங்கள் தாமரைக்கு ஓட்டு போடுங்கள் தாமரை மலரும் என்றோ ஒரு காலமும் ஓட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது அம்மையார் சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எப்படி ஒதுங்கி இருந்தாரோ அதே போல் தான் ஒதுங்கி ஒதுங்கி இருப்பார் அதே நேரத்தில் அதிமுகவுக்குன்னு சொல்லி பாஜகவுக்குன்னு சொல்லி யாருக்கும் ஓட்டு கேட்கப்பட்டார் அமைதியாக இருப்பார் ஆனால் அந்த அமைதியின் பின்புலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல இடங்களில் தோல்வி பெறும் அந்த தோல்வியெல்லாம் அடையக்கூடாது அவங்கள அவைத்தலைவராக உள்ளே கொண்டு வரணும்னு வேலுமணிலேருந்து செங்கோட்டையன்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க வேலுமணி செங்கோட்டையன் தம்பிதுரை இவர்கள் எல்லாம் சொல்வதையெல்லாம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்துவார் அரசியலிலே பிழைத்துக்கொள்வார் பிழைத்துக் கொள்வார் இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் சரி செல்ல வேண்டிய நிலை வரும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி